தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. நிலுவையில் உள்ள மசோதா தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இருவரின் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 5:30 சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த திட்டமிட்ட நேரத்திற்குள்ள அவங்க சந்திப்பாங்களா, என்ன விவரம்? விக்னேஷ், நம்ம தற்போது கிண்டி ராஜ்பவனுக்கு முன்னாடி இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இங்கு வந்து தமிழக கவர்னர் ரவியை சந்திக்க இருக்கிறார். இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்கள் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அதில் வந்து விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார்னா, தமிழக கவர்னருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு, நீங்க ஏன் ரொம்ப நாளாக இந்த பில்ஸ் எல்லாம் நிலுவையில் வச்சிருக்கீங்க, நீங்க சிஎம் அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கவர்னர் தலைப்பிலிருந்து சிஎம் வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா சிஎம் வந்து அப்ப வந்து இந்த 4 வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக அதுல வந்து மீட்பு பணிகள் இருந்ததால அப்ப போக முடியலன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்றைக்கு கவர்னர் தரப்பில் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சார்பாக இந்த 10 என்னென்ன என்ற விவரங்களோடு குறிப்பாக தலைமைச் செயலாளர், பொதுத்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் வந்து சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. அந்த 10 பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை சார்ந்த மசோதாக்கள், அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்வது, குறிப்பாக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா கவர்னரால் நியமனம் செய்யப்படுறாங்க, அதை வந்து மாத்தி முதலமைச்சரே வந்து சான்சலரா இருக்கணும் என்பன போன்ற பல்வேறு சரத்துகள் தமிழக சட்டசபையில கொண்டுவரப்பட்ட அந்த 10 நிலுவையில் இருக்க, இது தொடர்பாக தான் முதலமைச்சரும் கவர்னரும் இன்று சந்தித்து பேசியிருக்கார்கள். இதற்கு பின்பு குறிப்பாக கவர்னர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறாரா இல்லையா என்ற விவரம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம மற்றொரு முக்கியமான விஷயம், வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆண்டுதோறும் ஜனவரியில வந்து கவர்னருடைய அட்ரஸ் வந்து தமிழக சட்டமன்றத்தில் நடக்கும், அதற்கான டேட்ஸும் வந்து இறுதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக கவர்னர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில் கிண்டி ராஜ்பவனுக்கே முதலமைச்சர் வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ரமேஷ், நிலுவையில் உள்ள மசோதா தொடர்பாக இருவரும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கு? இப்ப முதலமைச்சரோட யாரெல்லாம் உடன் வர வாய்ப்பு இருக்கு ரமேஷ்? விக்னேஷ், முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சிவதாஸ் மேனா, ஏன்னா கோப்புகள் சார்ந்த விஷயங்கள் அவரிடம்தான் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை செயலாளர் வழக்கமாக கவர்னர் சந்திப்பில் வந்து பப்ளிக் செக்ரட்டரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நந்தகுமார் வந்து தற்போது பப்ளிக் செக்ரட்டரியா இருக்காரு, அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த அமைச்சர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது உயர்கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பனிடம் இருக்கிறது, ஏன்னா இதுல வந்து பெரும்பாலான பில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டே நியமிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு மசோதாக்களா இருக்கிறது. இதற்கு வந்து கவர்னர் தரப்புல என்ன சொல்றாரு, ஏன்னா வந்து கவர்னர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு, யூஜிசி ஆக்ட் பிரகாரம் கவர்னர் தான் சான்சலரா இருக்கும் அப்படின்றது வந்து பல விஷயங்கள் பல நேரத்தில் சொல்லியிருக்காரு. இது வந்து கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கு, அதனால வந்து உடனடியாக இதுக்கு வந்து அசன்ட் கொடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் சில தகவல்களாக சொல்லியிருந்தாரு. எனவே இதற்கு எந்த அளவுக்கு ஒப்புதல் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி ஒப்புதல் கிடைத்தால் எப்போதிலிருந்து அது அமலுக்கு வரும் என்பன போன்ற கேள்விக்குறிகள்லாம் இருக்கிறது. இந்த இன்னைக்கு சந்திப்பை வச்சுதான் அடுத்த முறை சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வரும்போது என்ன சந்திச்சீங்க, இதனால ஒரு தீர்வு கிடைச்சிதான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல வில்சன் வழக்கறிஞர் வாதாடுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுல என்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்கிறது பொறுத்துதான் பார்க்கணும். விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஆளுநர் சந்திப்பு நிகழ இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Always Rajmahal.